அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நாம் இன்றைக்கி ஒரு ஜாதகத்தை பார்க்க போகிறோம். இது ஒரு தொழில் சார்ந்த நிகழ்வுகளை குறிக்கக்கூடிய ஒரு ஜாதகம். இப்போ இந்த ஜாதகத்தில் எடுத்துட்டோம்னா, இந்த ஜாதகர் நம்மக்கிட்ட வரும்போது இந்த 2018 இந்த லக்னம் அவருக்கு மாறியிருக்கு. இந்த 2018 இந்த லக்னம் மாறின உடனே ஒரு இழப்பை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இதை எப்படி அவங்கள்ட்ட சொன்னோம் அப்படின்னா, பிறப்பு லக்னத்திலிருந்து இது 6வது லக்னம், ருண ரோக சத்ரு உபாதைகளை சந்திக்க வேண்டிய ஒரு லக்னம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அட்சய லக்னம் 6வது லக்னமாக போகும்போது அவங்க கண்டிப்பாக சில நஷ்டங்களையும் அவஸ்தைகளையும் சந்திச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால், ஏன்னா இது 6ஆம் இடத்தை இயக்கிறதுனால அங்கே கடன், வழக்கு, நோய் அப்படிங்கிற ஒரு காரணியானது இருக்கும். அப்போ இவருடைய சிம்ம லக்னம், லக்னாதிபதியான சூரியன் எங்கே இருக்காரு? 10வது வீட்டில். யாரோட சேர்ந்திருக்காரு? சனியோட சேர்ந்திருக்காரு. இந்த லக்னாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கலாமானா இருக்கக்கூடாது. அதே மாதிரி 6க்கும் 7க்கும் அதிபதியான சனியும் 10வது வீட்டில் இருக்காரு. அப்போ 6ங்கிறது இங்கேயும் கடன்படக்கூடிய ஒரு கட்டாயத்தை இங்கே ஏற்படுத்திடுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து நட்சத்திர அதிபதி, மக நட்சத்திரம் 1ஆம் பாதம். இந்த மக நட்சத்திரம் 1ஆம் பாதம் வந்தோன்னா இங்கே கேது என்ன பண்ணுறாரு? 12வது வீட்டில். இந்த ஏழ்பி லக்னத்திற்கு 12வது வீட்டில் கேது. 12ல் கேது இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? விரைய செலவுகளை ஏற்படுத்தும். எத்தனை வருஷத்துக்கு? இந்த மக நட்சத்திரம் செல்லக்கூடிய 4.5 வருஷ காலத்துக்கும் அது விரைய செலவுகளையும் வீண் செலவுகளையும் தான் அதிகமாக ஏற்படுத்தும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், லக்னாதிபதியும் அங்கே 10ல் இருக்குது, இங்கே கேது 12ல் இருக்குது. அப்போ தொழில் மூலியமாக ஒரு விரயத்தை பண்ணியிருக்கீங்க, அது லாஸ் ஆகிடுச்சு, என்ன பண்ணீங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொன்னார், மீன் போட்டு வாங்கி லாஸ் ஆகிடுச்சு, நஷ்டம் ஆகிடுச்சு. சரி, அந்த மீன் போட்டு நஷ்டமானதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத அடுத்து நம்ம எடுக்கிறோம். என்ன எடுக்கிறோம்? மீன் போட்டு அப்படிங்கிறப்போ கடல், தண்ணீர் அப்படின்னாவே கிரகத்துவத்தில் நம்ம சந்திரனை எடுத்துக்கணும். அடுத்து மீன் அப்படிங்கும்போது இந்த லக்னத்துக்கு கரெக்டாக பாருங்கள், இந்த மீன லக்னம் அப்படிங்கிறது 8வது வீடாக வரும். 8ங்கிறது நஷ்டமா? மீன் சந்திரன்கிறது இந்த லக்னத்துக்கு விரயாதிபதியாக இருந்து அவர் லாபத்தில் இருந்து லாபம் கிடைக்குங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி விரயத்தை கொடுத்துட்டாரு அப்படிங்கிறத நம்ம இதில் புரிஞ்சுக்க முடியுது. எவ்வளோ அழகாக அட்சய லக்ன பத்ததிக்கு நம்ம ஈஸியாக பலன்களை எடுக்க முடியுது. அதுவும் கரெக்டாக இதுக்கு முன்னாடி இல்லாமல் இந்த சிம்ம லக்னம் ஆரம்பித்த உடனேயே, மக நட்சத்திரம் 1க்கு வந்த உடனேயே அவருக்கு அந்த புத்தி, அந்த விரயத்தை பண்ணணும். அதுவும் அவர் தொழில் சார்ந்த விரயம், மீன் போட்டு வாங்கி அந்த போட்டுனால அவருக்கு நஷ்டம் அப்படிங்கிறது எவ்வளோ அழகாக நமக்கு அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம் எடுத்து கொடுத்துருக்கு. இந்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தை இவ்வளோ அழகாக சொல்ல முடியும் அப்படிங்கிறத நமக்கு வந்து உணர வைச்சவர் திரு புதுவுடைய மூர்த்தி சார் அவங்க தான். அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளை தெரிவிச்சுக்குவோம். அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம் அப்படிங்கிறது கட்டாயம் நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். அதனால தான் எல்லாருமே இதை படிங்க அப்படின்னு சொல்கிறோம். சமீபத்தில் பார்த்த இன்னொரு ஜாதகம் இருக்குது, அதையும் நான் அடுத்த நிகழ்வில் நான் பதிவு பண்ணுறேன். நன்றி.